பூங்குடிதீவின் மலரும் நினைவுகள் டின்னர் நைட் இந்திய கலைஞர்களின் கலகலப்பான நிகழ்ச்சிகளுடன் வரும் 26/6/2023 அன்று செல்வா பலஸ் மண்டபத்தில் ஒன்று கூட தயாராகுங்கள். வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக சர்வஜன வாக்கெடுப்பு பரிசீலித்து வரும் ஜனாதிபதி ரணில். எனது வீடு எரிக்கப்பட்ட மறுநாள் என்னை பதவி விலக அழுத்தம் கொடுத்தார்கள். ஜனாதிபதி சர்ச்சை தகவல். ஐக்கிய மக்கள் கூட்டணியிலிருந்து விலகி அரசாங்கத்துடன் இணையும் எண்ணமில்லை திகாம்பர மதுரடி. தென்னிலங்கையில் லொரி மோதி ஆணும் பெண்ணும் பரிதாப உயிரிழப்பு. பண்டமாற்று முறைக்கு செல்லும் இலங்கை தேயிலைக்கு பதில் எண்ணெய். உல்லாச விடுதியில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை இருவர் கைது. வெளிநாடுகளில் இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்பு மனுஷ நாணயக்கார அறிவிப்பு. இலங்கையில் சுற்றுலா மற்றும் விமான நிலையத்துக்கான பயணங்களுக்கு அதிசொகுசு வசதிகளுடன் வேன் வாடகைக்கு ஜூபிஎஸ் டிராவல்ஸ். ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லாது சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆராய்ந்து வருவதுடன் அரசு தரப்புக்குள் ஆலோசனைகளும் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இவ்விடயம் தொடர்பில் மேலதிக ஆலோசனைகளை வழங்குவதற்காக 10 பேர் அடங்கிய நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செலவு கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பல விவகாரங்களை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி இதனை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையிலேயே தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் ஜனாதிபதி பதவியில் நீடிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே எதிர்பார்க்கிறார். எனினும் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எவ்வித தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது வீடும் நூலகமும் எரிக்கப்பட்ட மறுதினம் தன்னை பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். லண்டனில் சர்வதேச ஜனநாயக சங்கத்தின் 40 வருட பூர்த்தியை குறிக்கும் விதத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காளிமுகத்துடல் அரகலேவிற்கு பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தொடர்பான எதிர்பாராத நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக எனது வீடு எரிக்கப்பட்ட மறுநாள் என்னை பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஊடகம் ஒன்றினால் தூண்டப்பட்டவர்களே எனது வீட்டிற்கு தீமூட்டினார்கள். ஜனாதிபதியின் கருத்தை அரகலைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆட்சி மாற்றம் குறித்து மிகவும் தீவிரமாக காணப்பட்ட ஒரு தருணத்தில் பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு எனக்கு அழுத்தம் கொடுத்தது யார் என்ற சர்ச்சை மூண்டுள்ளது. அரசமைப்புக்கு ஏற்ப சபாநாயகர் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்ட பெலியத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சகோதரர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 8 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. சந்தையில் மரக்கறி வாங்குவதற்காக வீதியில் நடந்து சென்ற சகோதரர்கள் இருவர் மீது பின்னால் வேகமாக வந்த லொரி மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலும் மற்றவர் வைத்தியசாலையிலும் உயிரிழந்துள்ளார். இதன்போது 14 வயதுடைய எம் தரங்கு என்ற சகோதரன் சம்பவ இடத்திலும், 20 வயதுடைய எம் டில்ஷிகா என்ற சகோதரி வைத்தியசாலையிலும் உயிரிழந்துள்ளார். இதேவேளை லொரியின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு 12 லட்சத்திற்கும் அதிகமான வேலை அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவிக்கின்றார். மேலும் சுமார் 41 நாடுகளிலிருந்து தொழில் வாய்ப்பு பத்திரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், இவ்வருடத்தில் 3 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு திறன் மற்றும் மொழித்திறனை வளர்த்து இலங்கையர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 51 வாகனங்கள் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவிக்கின்றது. தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி 2022 இறுதி வரையில் 51 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான 53 வாகனங்கள் ஏனைய அரசு நிறுவனங்கள், ஆலயங்கள், மத தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவற்றில் 2022 மட்டும் 27 வாகனங்களின் பராமரிப்பு செலவிற்காக 137 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
வந்தது. எனினும் செலவுகள் திருப்பி செலுத்தப்படவில்லை அல்லது செயலாக்கப்படவில்லை என்று தேசிய தணிக்கை அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனங்கள் வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட போதிலும் அந்த வாகனங்கள் முறையான அனுமதியின் கீழ் முறையான முறையில் மாற்றப்படவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஐக்கிய மக்கள் கூட்டணியிலிருந்து விலகி அரசாங்கத்துடன் இணையும் எண்ணம் இல்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவிக்கின்றார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களும் அரசாங்கத்துடன் இணைந்தால் மகிழ்ச்சி என்றும் மனோ கணேசன் திகாம்பரம் ஆகியோரை வரவேற்பதற்கு தயாராகவே இருப்பதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பாகவே பழனி திகாம்பரம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியினர் அரசுடன் இணைய உள்ளதாக கடந்த இரு வருடங்களாக தகவல் பரப்பப்பட்டு வந்தாலும் அவ்வாறு நடக்கவில்லை எனவும் திகாம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் இந்த கருத்தை மறக்கும் வகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று காலை தனது முகநூலில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் மாஃபியா கும்பலின் அட்டகாசத்தால் அதிகளவானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. முச்சக்கர வண்டி சாரதிகளின் அச்சுறுத்தல் காரணமாக கட்டுநாயக்கவிலிருந்து வரும் பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் நுழையாததால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். சுமார் 6 மாதங்களாக விமான நிலையத்திற்கு பேருந்துகள் வரவிடாமல் தடுக்கப்பட்டதாக விமான பயணிகள் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தின் பிரதான நுழைவாயில் அருகே பேருந்துகளிலிருந்து இறங்கும் விமான நிலைய ஊழியர்களும் பயணிகளும் சுமார் 500 மீட்டர் தூரம் நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு திரும்பும் மக்களும் விமான நிலைய சேவைகளுக்கு செல்பவர்களும் எவரிவத்தை பகுதியில் உள்ள பிரதான பேருந்து நிலையத்திற்கு செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. இல்லையில் முச்சக்கர வண்டியில் பயணிக்க வேண்டும். இதேவேளை முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு நிலையான கட்டணங்கள் இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பல மாதங்களாக எந்தோரு அரசு உயர் அதிகாரியும் இது தொடர்பில் கவனம் செலுத்தாத காரணத்தினால் மக்கள் இந்த அடக்குமுறைக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 22 தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்து மண்டபம் மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுதியிலிருந்து 405 விசைப்படகுகளில் 1600 மேற்பட்ட மீனவர்கள் கடந்த 21 காலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அன்று நள்ளிரவு நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சிமடம் அந்தோணி பிரசாத் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதிலிருந்த தேவராஜன், நடராஜன், நாகசாமி, சந்தியா, ஜிப்ரான் ஆகிய 5 மீனவர்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினத்தைச் சேர்ந்த 3 விசைப்படகையும் அதிலிருந்த 17 மீனவர்கள் என மொத்தமாக 4 விசைப்படகுகள் மற்றும் 22 மீனவர்களை சிறைப்பிடித்து யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வரும் ஜூலை 5 வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் மண்டபம் மீனவர்கள் 5 பேர் உட்பட 22 தமிழக மீனவர்களை படகுடன் உடனடியாக விடுவிக்க கோரி மண்டபம் கோவில் வாடிவடக்கு மற்றும் தெற்கு மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் 300 மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. 21 மண்டபம் கோயில் ஒடிப்பதிலிருந்து தொழிலுக்கு சென்ற ஒரு விசைப்படகும் அதில் உள்ள 5 மீனவர்களையும் அதுபோல சேதாபட்டிலிருந்து தொழிலுக்கு சென்ற 3 விசைப்படகையும் அதில் உள்ள 17 மீனவர்களையும் அதற்கு முன்னால் ராமேஸ்வரத்திலிருந்து தொழிலுக்கு சென்ற ஒரு விசைப்படகும் அதில் உள்ள 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து இன்று மண்டபம் கோயிலோடி பகுதியில் 300 மேற்பட்ட விசைப்படகுகள் வேலைநிறுத்தம் பண்ணி அந்த விசைப்படகையும் மீனவர்களும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் கவனம் செலுத்துறதுக்கு நாங்கள் வந்து தொழில் வேலைநிறுத்தம் பண்ணியிருக்கோம். தற்போது இடம்பெற்று வரும் 53rd ஐநா அமர்விலாவது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஊடகங்கள் ஒடுக்கப்பட்டால் மக்களின் குரல்கள் நசுக்கப்பட்டு விடும் எனவும் யாழ் மாவட்ட வெலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இன்றைய தினம் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர்கள் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டினர். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்போது 53rd ஐநா அமர்வு ஆரம்பித்துள்ளதாகவும் அதில் எமது பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கான தீர்வுகள் இம்முறையாவது கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். எங்களுக்கான பிரச்சனைகளை முன்வைத்து எங்களுக்கான தீர்வு இதிலேயாவது இம்முறையாவது எங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்குமா கிடைக்கும் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இத்தனை வருட காலமாக 14 வருடமாகின்றது எங்கள் பிள்ளைகள் சரணடைந்தவர்கள் மற்ற கணவர்மார்கள் மற்ற பிள்ளைகளின் கணவர்மார்கள் பிள்ளைகள் அனைவரும் சரணடைந்தவர்கள்
அவர்களுக்கு ஒரு நீதி இல்லாமல் நாங்கள் எங்கள் நாட்டில், அதாவது எங்கள் சிறிலங்காவில் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்காமல் தான் நாங்கள் சர்வதேசத்தை நாடி என்று ஐநாவை தான் கையெடுத்து கும்பிடுறோம். ஐநாவே, எங்கட பிரச்சனைய எங்களுக்காக நீங்கள் முன்னின்று எங்கட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு தர வேண்டும் என்று நான் கைகூப்பி தொழுகின்றேன். எங்களுக்கு இந்த பிரச்சனைய முடிச்சு எங்களோட பிள்ளைகள் எங்க இருக்கணும், அந்த மற்றும் கணவர் பிள்ளை கணவர்மார்களை விட்ட கணவர்மார்கள் எங்கே, அந்த அவர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும். நாங்கள் இப்படியே இத்தனை வருஷ காலமாக நாங்கள் ஏங்கி தவிச்சு நாங்களும் சாகுற கட்டத்தில் தான் இருக்கின்றோம். இனியாவது இந்த அரசாங்கத்துக்கு காலதாமதம் கொடுக்காம எங்களுக்கு ஒரு நீதியான தீர்வை இங்க ஐநா பெற்றுத்தர வேண்டும். உங்களை கையெடுத்து கும்பிடும், உங்களோட பிச்சை வைக்கணும், அப்போ எங்களுக்கு நீதியான நீதியை தர விடும் வேண்டும். ஐநாளையும் எங்களை ஒருக்க திரும்பி பாருங்க, எங்களோட கண்ணீரை ஏறெடுத்து பாருங்க. எங்களுக்காக இந்த ஊடகங்கள்லாம் எங்களுக்கு பறந்து பேசுறாங்க, இந்த ஊடகத்தை கூட அவங்க ஒடுக்க போடுறாங்க. இந்த ஊடகம் ஒடுக்கினா எங்கட குறவிலேயே நசிப்பட்டு, இந்த ஊடகத்துல இருக்கிற குறவுத்தங்களை குறைக்க கூடாது. சரியான நீதியும் நேர்மையான நீதி வழங்க வேண்டும், கடவுள் நீதி வழங்க வேண்டும் தான் நாங்க கேட்டு நிக்கிறோம். இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த மாதம் தொடக்கம் பண்டமாற்று சேவை முறை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. 250 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான எண்ணெய்க்காக தேயிலையை வழங்கும் பண்டமாற்று சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. 2012 இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்க்காக 2021 இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. எனினும் கடந்த ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட டாலர் தட்டுப்பாடு பொருளாதாரத்தை மூழ்கடித்தமை காரணமாக இதன் நடைமுறை தாமதமானது. இந்நிலையில் தற்போது ஈரான் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளும் டாலர்களை நம்பாமல் வர்த்தகம் செய்யலாம் என்று இலங்கை தேயிலை சபையின் தலைவர் நிராஜ் டி மெல் டொய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளார். இதன்படி ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தேயிலையை 48 மாதங்களுக்கு அனுப்புவது என்பது உடன்படிக்கையாகும். எனினும் மாதத்திற்கு சுமார் 2 மில்லியன் டாலர்களிலிருந்து ஆரம்பிக்க உள்ளதாக நிராஜ் டிமெல் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் பிரபலமான சிலோன் தேயிலை இலங்கையின் அதிக அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் பயிராகும். இது கடந்த ஆண்டு 1.25 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டிற்கு கொண்டு வந்தது என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இலங்கையின் முக்கிய தேயிலை கொள்வனவாளர்களில் உள்ளடங்குகிறது. இதற்கிடையில் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ள பண்டமாற்று திட்டத்தின் கீழ் எண்ணெயை கொள்வனவு செய்யும் அரசு நிறுவனமான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு தேயிலை சபையின் ஊடாக ரூபாவை வழங்க உள்ளது. உல்லாச விடுதியொன்றில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பட்டப்புல பராதுவ பகுதியில் உள்ள உல்லாச விடுதியொன்றில் இன்றைய தினம் அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாழ்வெட்டுக்குள்ளான குறித்த நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். பட்டப்புல கொபையித்துடுவ பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய பொன்னம்பெரும ஆராய்ச்சிக்கே எனும் நுவன் சம்பத் என்பவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் இரவு 8:30 மணியளவில் பராதுவ பட்டப்புலவில் அமைந்துள்ள உல்லாச விடுதியில் பலர் மது அருந்தி கொண்டிருந்த போது அங்கு மது அருந்திய மற்றொரு குழுவினருக்கிடையில் தகராறு ஏற்பட்ட நிலையில் அது மோதலாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மோதலின் போது உயிரிழந்த நபர் மீது இருவர் கூரிய ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தின் பின் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்தன. இந்த தாக்குதல் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேகத்தின் பேரில் தாக்குதலுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 1,40,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திரை சேரி உண்டியல்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஏலத்திற்கான திரைசேரி உண்டியலின் தீர்ப்பனவு திகதி எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டுள்ளது. எனினும் முன்னதாக எதிர்வரும் 30ஆம் தேதி இந்த ஏலத்திற்கான தீர்ப்பனவு திகதியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த திகதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் எதிர்வரும் 30ஆம் தேதி விசேட வங்கி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 27ஆம் தேதி இடம்பெறவுள்ள திரைசேரி உண்டியலின் தீர்ப்பனவு திகதி எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.